இழப்பீடு நேர்ந்திருக்குன்னு சொல்ற பெருமக்கள் இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இழப்பீடு நேர்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இழப்பீடு நேர்ந்து 8 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சிக்கு பிறகு இப்பதான் தெரியுதா இழப்பீடு நேர்ந்திருக்கு? 2,00,000 கோடி இழப்பீடு நேர்ந்திருக்குங்க. நாட்டையே அவர்கள் அதானி அம்பானிக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அம்மையா அமித்யாசன் சொல்றதை நான் திரும்பி, அருந்ததி ராய் சொன்னதை நான் திருப்பி ஒரு தடவை பதிவு செய்யறேன். நாட்டை 4 பேர் ஆளுகிறார்கள், 2 பேர் நாட்டை விற்கிறார்கள், 2 பேர் நாட்டை வாங்குகிறார்கள். இந்த 4 பேருமே குஜராத்திகள் என்ற கருத்தை நான் ஏற்கிறேன், அதை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட வலியுறுத்துறேன். அதான் உண்மை. அருமை சகோதரன் பிரகாஷ்ராஜ் சொன்னதுதான், மோடி டிவித்தார் என்று சொல்வதை நம்புகிறேன் நாட்டு மக்கள், மோடி நாட்டை விற்கிறார் என்று சொல்வதை நம்ப மறுக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதனால அது நீங்கள் 5G அலைக்கட்டு வந்துட்டீங்க, ஏகப்பட்டது இருக்குது. அம்மையார் நிர்மலா சீதாராமன் பேசும்போது நாங்க வந்து 2 முறை விலைய குறைச்சோம். எதுக்கு குறைச்சீங்க? மக்களால் இந்த வரிச்சுமை தாங்க முடியாது, இந்த விலை ஏற்றத்தை தாங்க முடியாது மக்களால் அப்படின்னு நீங்க குறைக்கிறீங்கன்னா தாங்க முடியாதுன்னு தெரியும் போது எதுக்கு ஏத்துறீங்க? இது என்ன மாதிரி நிர்வாகம்? நாங்கள் அமைதியாக போராடாமல் இருந்திருந்தா இறக்குவீங்களா? நீங்கள் விலையை குறைப்பீங்களா? 5 மாநில தேர்தல் வரலைன்னா நீங்கள் விலையை குறைச்சிருப்பீங்களா? அப்போ ஒரு நியாயம் இல்லை. முதல்ல இந்த வரிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது பிள்ளைகள் எழுதுகிற தேர்வு எழுதுகிற தாள், பென்சில், ரப்பரு, பென்சிலை கூர்மைப்படுத்துகிற அந்த கார்பனர், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற சக்கர வண்டி, மாற்றுத்திறனாளிகள் எழுதி படிக்கிற தாள், செவித்திறன் கருவி இருக்கிற காது பயன்படுத்துகிற அது, அதுக்கெல்லாம் வரி போட்டதெல்லாம் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். வரி என்பது நீங்கள் மன்னராட்சி காலத்துக்கு போனாலும் அவன் அரசு வந்து அரசுக்கு தான் நிலம் இருக்கும், உழைப்போம், அவங்களுக்கு தேவையான போது மீதியை களஞ்சியத்தில் வச்சு சேமிப்போம், பேரிடர் காலங்களில் வேளாண்மை பொய்த்து போன காலங்களில் மக்களுக்கு திருப்பி கொடுப்போம். அப்படி தான் உலக நாடுகள்லாம் வரியை 100 ரூபாய் இல்லை 70 ரூபாய் எடுத்துக்கொண்டாலும் 70 ரூபாய்க்கு இணையான இதை திருப்பி கொடுக்குது. உயர்ந்த கல்வி, உயர்ந்த மருத்துவம், தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, அப்படி திருப்பி கொடுக்குது. அப்படி ஏனாடு செய்தா? நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய GST பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்கணும். ஏன் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போகிற? ஏன் திருப்பி கொடுக்குற? உனக்கு ஒரு வேலை இல்லை. நீ கவர்மெண்ட்டாக கந்து வட்டி கடையா, உனக்கு என்ன வேலை? என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அந்த வரியை திருப்பி கொடுக்கறதுக்கு நீயே வச்சுக்கிட்டு நல்லா நிர்வாகம் பண்ணு சொல்லிட்டு போயிட்டு உனக்கு என்ன வேலை? மத்திய அரசுக்கு எதுக்கு நிதி? நிர்மலா சீதாராமன் என்னோட வாதிடுவாங்களா? என்ன நிர்வாகத்துக்கு நீதி ஏற்படுது? கல்விக்கா, மருத்துவத்துக்கா, சாலை ஓடுதல் பராமரிப்புக்கா, குடிநீர் விநியோகத்துக்கா? எல்லாமே தனியார் மயமாகி போச்சு. எதுக்கு உனக்கு காசு? சொந்தமாக ஃப்ளைட் வச்சிருக்கியா? ஏர்போர்ட் வச்சுருக்கியா? என்ன இருக்குது? அதானி, அதானி ஏர்போர்ட்டு, ஒரே ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்தால் அதையும் டாட்டாட்ட வாங்கினா டாட்டாட்டே விற்றுட்டேன். எதையாவது சொல்லி பொருள் 5% GST போட்டால் கூட 10 ரூபா 50 பைசா விற்கணும், ஆனால் தமிழக அரசு 12 ரூபாயா உயர்த்திருக்கு. நீங்கள் உயர்த்தி எங்களை ஏன்? நீ எனக்கு நீ என்கிட்ட காசு எடுத்துப்பா, நீயே ஒரு பிச்சை கிடப்ப. உனக்கு எதுக்கு காசு? மத்திய அரசுக்கென்று நிதினு ஒன்று இருக்கா? மத்திய அரசு தனக்கென்று நிதி வருவாயை பெருக்கிக் கொள்ள ஏதாவது தொழில், ஏதாவது ஒரு வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது ஒன்று வச்சிருக்கா சொல்லுங்க. மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி. இந்தியாவின் பொருளாதாரத்தை, வருமானத்தை நிறைக்கிறதுல முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, 2வது நான். அப்புறம் நான் ஒன்றை கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும். நீ தரமாட்டேன், நாட்டை எப்படி நான் நிர்வகிக்கிறது? அப்போ வழி இல்லாமல் நான் 2 ரூபா 50 காசு ஏற்ற வேண்டியிருக்கு, 3 ரூபா ஏற்ற வேண்டியிருக்கு, 4 ரூபா ஏற்ற வேண்டியிருக்கு. நீ அந்த காசை என்கிட்ட எடுத்துட்டு போய் திருப்பி கொடுக்கல 9,000 கோடி, நீயே வச்சுக்கணும் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் சரியாக நிர்வாகம் பண்ணிட்டு போயிருப்பேன்ல. அப்போ எங்கள் ஊரில் சொல்லுவாங்கள, இருக்க மாட்டாத வேலை இல்லாத டெய்லர் வந்து யானைக்கு தௌசர் தச்சாங்கிற கதையா? நீ உனக்கு ஒரு வேலை இல்லைங்கும் போது என்கிட்ட GST கொடுக்கும், அதுக்கு கொடுக்கும், இதுக்கு கொடுக்கும், வச்சுக்கிருவேன். நீ என்கிட்ட கெஞ்சு, மண்டியிடு, கும்பிடு, என்னை பணி, அப்போ தான் தருவேன், இல்லை தரமாட்டேன் அப்படின்னா.
சார், வாக்காளர் அடையாள அட்டையோட ஆதார் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தேர்தல் கமிஷன்ல ஒரு இது கூட மீட்டிங் கூட. முதல்ல ஆதாரே எல்லாம், ஆதாரம் முத முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவன் யாரு? ஹிட்லர். ஹிட்லர் அவன் என்ன செய்கிறான்னா, கண் கருவிழி எடுக்கிறது, எல்லா விரல்கள் ரேகை எடுக்கிறது. அதை எடுத்த பிறகு அதை கண்காணிக்கும் போது நான் என் மனைவியோட படுக்கறையில் படுத்துருக்கிறதையும் கண்காணிக்க முடியும். கண்ணின் கருவிழியை கொடுத்துட்டேன், கருவிழியை கொடுத்துட்டேன். எங்கே போனாலும் என்னை பின்தொடர முடியும். அதை வச்சுக்கிட்டு என்னுடைய தட்டா என்னுடைய பரம்பரையினுடைய வரலாறே வரும். அதை வச்சுக்கிட்டு யூதன் யாருன்னு தனித்தனியாக எடுத்து அடித்தான். அதான் நீங்க பிரிட்டன் கொண்டு வந்தது நிறுத்திடுச்சு. தனிமனித சுதந்திரத்தை பறிச்சுடுங்க. நீ அதை பத்தி கவலைப்படல கொண்டு வந்த. இந்த ஆதார் தான் எல்லாத்துக்கும் மேலாண்மை. சொந்த நாட்டு மக்களை நம்பாத பயங்கரவாதிகள் நீங்க, நம்பாத பயங்கரவாதிகள் நீங்க. சொந்த நாட்டு குடிகளையும் நம்பல. இந்த ஆதாருக்கு மேல இப்ப சிஏஎன் கொண்டு வந்தீங்க, குடியுரிமை சட்டம். நீங்க வந்து தேர்தலுடைய பிறப்பிறப்பு சான்றிதழை காட்டு. அப்ப நீங்க இப்ப நீங்க வந்து இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்க. இந்த ஆதாரோட நான் இணைக்கிறேன். நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களும் இணைப்பார்கள். நீங்க இணைச்சு காட்டுங்க, பின்னாடி நாங்க இணைச்சிருவோம். அவங்க இணைச்சு காட்டட்டும், அவர் ஆதாரம் இணைச்சு. அம்மையார் மகுவாமைக்கு கேட்கிறாங்கல்ல, நீங்க நாட்டு மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் கேட்கறது இருக்கட்டும், முதல்ல நீங்க எம்ஏ படிச்ச சான்றிதழ் காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்க குடியுரிமை சான்றிதழ் காட்டுறோங்கிறாங்க. அதை காட்டியிருக்காரா? ஒரு தடவை ஆதாரோட பிரைம் மினிஸ்டர் இணைச்சு காட்டுட்டும், நம்ம காட்டிடுவோம். அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை.